வெஜிடபிள் குருமா எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, காய்கறியெலாம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எந்த காய்கறி வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இது ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் கத்திரிக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கத்திரிக்காயும் ஆட் பண்ண போகிறேன். கூட ஒரு பேனில் ஆயில் விட்டு அதில் பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் எல்லாம் வதங்கணும். ஆனியன் எல்லாம் வதங்கட்டும். இது சாதத்துக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம குருமா பண்ணும்போது அதில் கத்திரிக்காவை ஆட் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எந்த குருமாவாக இருந்தாலும் சரி. ஆனி நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ நல்லா வதங்கட்டும். அது கூட கொஞ்சமாக வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். வதங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காய்கறிகளை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது கூடவே நம்ம முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு கோக்கனட்டையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த விழுதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு தனியாக ஆட் பண்ணல, கோக்கனட் கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ இது கூடவே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்